காலை வணக்கம் நண்பர்களே. குற்றவியல் வழக்குகள் நடத்தும்போது எப்படி வாக்குவாதம் செய்கிறதுன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இன்றைக்கி பார்ப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன நிலையில் வந்து நீங்கள் குற்ற வழக்குகளில் வாக்கு, அது பெயில் ஆன்டிசிபேட்டட் பெயிலெலாம் கொடுங்க, அது ப்ரீ இன்வெஸ்டிகேஷன். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்ட பிறகு என்ன செய்யணும்னா, இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு மூன்று வகையான வழக்கு நடைமுறைகள் இருக்குன்னு, ஒன்று வந்து சம்மன் கேஸ், இன்னொன்று வந்து அதாவது சம்மரி ட்ரையல், சம்மன் கேஸ் சம்மரி ட்ரையல் ரெண்டும் ஒன்று தான். அதுக்கப்புறம் வாரண்ட் ட்ரையல், அதுக்கப்புறம் அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் ட்ரையல். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கொஸ்டினிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சம்மரி ட்ரையலில் வந்து சம்மன் கேஸில் கொஸ்டினிங் தான், கேள்வி மாத்திரம்தான் கேட்பாங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. இந்த தப்பு பண்ணியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து அதுக்கான ஒரு எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு கிடையாது. ஆனால் பிற காலப்போக்கில் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இந்த ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாம் வந்த பிறகு அவையெல்லாம் சம்மரி ட்ரையலாக நடந்ததுனால, சம்மன் கேசஸாக நடந்ததுனால, இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரிமினரி அப்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பிரிமினரி அப்ஜெக்ஷன் போட்டு என்ன சொல்ல, ஐயா நான் இன்னசென்ட்டு அப்படி இப்படிலாம் நான் அங்கே இல்லை, அலிபிலாம் வந்து பிரிமினரி அப்ஜெக்ஷனில் வராது. நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற ஃபேக்ட்ஸுக்கு இந்த இந்த கொஸ்டினிங், இந்த அஃபென்ஸ் கரெக்டாக வருதா இல்லையான்றது சொல்லணும். சார்ஜ் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணவருக்கு அந்த பண்ணுறதுக்கான அதிகாரமோ இல்லை அவருக்கு அனுமதியோ, அவர் எந்த சட்டத்தின் கீழே வழக்கு போட்டாரோ அந்த சட்டத்தில் இருக்கிற சரத்து பிரகாரம் போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு போடணும். வழக்கு போடுவதற்கு முன்னாடி சில காலவரையர், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் சொல்லுவாங்கல்ல காலவரையர், நோட்டீஸ் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அது அதெல்லாம் ஏதாவது மீறப்பட்டிருக்கிறதா, இதை வச்சு தான் நீங்கள் பிரிமினரி அப்ஜெக்ஷனில் ஆறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரண்ட் கேஸ். வாரண்ட் கேஸில் வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டே நீதிமன்றத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் எது குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற விசாரிச்சுட்டு, குற்றம் சாட்டப்பட்டது டிச்சார்ஜ் செய்வதற்கான காரணங்கள் இருக்கிறதான்றதை ஆராயணும். அதுதான் முதல் நிலை. அப்போ நீங்கள் இதே மாதிரி தான் ஆர்கியூ பண்ணணும், எல்லா விஷயமும் நான் அந்த சம்மன் கேஸில் ஆர்கியூ பண்ணுவேன், நெசசரி இன்க்ரீடியன்ஸ் இல்லை, இது வந்து அனுமதி பெறலை, சேங்ஷன் இல்லை, இப்படிலாம் ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா ட்ரையல் தான், ட்ரையல்லாம் இருக்கு. ட்ரையல் நடக்கும்போது பல நிலைகள் வரும் உங்களுக்கு வாக்குவாதம். இப்போ என்ன நிலைன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறீங்க, அரசு தரப்பில் ஒரு டாக்குமெண்ட் மார்க் பண்ணுறாங்கன்னா, அது ஏற்புடையதா ஏற்பு இல்லாததான்னு கேட்பதற்கான ஒரு தகுநிலை வாதம் நடக்கும், அதுக்கு நீங்கள் ஆர்கியூ பண்ணணும். அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, இல்லை அரசு தரப்பில் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, அதை நீங்கள் ஆட்சேபிக்கிறீங்க, அந்த கேள்வி அனுமதிக்கத்தக்கதா இல்லையான்னு அதற்கான வாதங்கள் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இறுதிநிலை வாதத்தில் என்ன செய்யணும், இறுதிநிலை வாதத்தின் போது ஆரம்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, குற்றச்சாட்டவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன, என்னென்ன அஃபென்ஸில் அவர் பண்ணாங்கன்றது சொல்லிவிட்டு அந்த சார்ஜை படித்து காட்டணும், என்னென்ன சார்ஜ். ஏன்னா அந்த சார்ஜில் தான் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன தேதியில் என்ன செயல் செய்தார், எதற்காக அவருக்கு இந்த சார்ஜ் இருக்குன்ற தகவல் இருக்கும். அதை படித்து காட்டிட்டு நேராக நீங்கள் வந்து 313 போயிடணும். ஏன் 313 போகணுன்னு கேட்டிங்கன்னா, 313 வந்து என்ன சொல்லுதுன்னா, கமாண்டு நீதிமன்றத்துக்கு என்னென்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை கொடுப்பதற்கு முன்னாடி சாட்சிகள் எல்லாம் விசாரணை முடிந்த பிறகு சாட்சிகளுடைய எந்தெந்த பகுதிகள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளை வந்து கேள்விகளாக கேட்டு அவருடைய பதிலை பெற வேண்டும். ஸோ அப்படி கேள்விகளாக கேட்கப்பட்ட அந்த விவரங்களை வைத்து சார்ஜில் சொல்லப்பட்ட விவரங்களும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அது சரியாக இல்லைன்னா நீங்கள் விடுதலைக்கான வழி உங்களுக்கு அதில் கிடைக்கும். இல்லை சரியாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, சாட்சிகளிடையே இருக்கின்ற வாக்குமூலங்களில் இருக்கின்ற முரண்பாடுகள், கான்ட்ராடிக்ஷன்ஸு, விடுபடுதல், சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுறாரு, அது ஏன் அவர் சொல்லாமல் விட்டார், சில அக்யூஸ்டை பற்றி சொல்லாமல் விட்டுறாரு, அதெல்லாம் வந்து
அதெல்லாம் வச்சு வாக்குவாதங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, எஃப்ஐஆரில் சொல்லாது 161 சொல்ல, நீதிமன்றத்தில் மேலும் விவரம் பண்ணி சொல்கிறது, இதையெல்லாம் வந்து பண்ணணும். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, புலன் விசாரணை அதிகாரிக்கிட்ட நீங்கள் கேட்கப்படுகிற கேள்விகள்லேருந்து பெறப்பட்ட பதில்களை நீதிபதிகளுக்கு காட்டிவிட்டு, இந்த புலன் விசாரணை அதிகாரி இந்த பகுதிகளை சரியாக புலன் விசாரணை செய்யலை, இந்த பகுதிகளில் அவர் புலன் விசாரணை செய்திருந்தால் வேறு நபர்கள் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து விரோதம் காரணமாக சேர்க்கப்பட்டிருக்கலாம், இந்த லாம் லாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகின்ற நிலையில் நீங்கள் நீதிமன்றத்தில் வாதம் செய்தாலே ஒழிய உங்கள் குற்றம் சாட்டப்பட்டதை நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஆக எல்லாமே வந்து இந்த புலன் விசாரணை அதிகாரி நீங்கள் செய்கிற குறுக்கு விசாரணை இறுதி பகுதியில் தான் எல்லா விஷயமும் அடங்கி இருக்கிறது. அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை மனசுக்குள்ளேயே ஓட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர, சாட்சிகளிடம் வாதமும் ஆய்வாளர் வாதமும் செய்கிறேன் செஞ்சீங்களா செய்யலையா பதிவு பண்ணிக்கிட்டே வரணும், அப்படி தான் செய்யணும், அதுதான் திறமையான வாதம். இதில் இல்லைன்னு கடைசியாக என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சாட்சிகளுடைய முரண்பாடுகள் இருக்குல்ல, அதுவும் வந்து நீங்கள் ஐஓவை தான் கேட்கணும். என்ன இப்படி இப்போ விபத்து பதிவேடில் இருக்கிற அந்த சந்தேகங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள் ஐஓக்கு ஏற்பட்டிருக்கிறதா, ஏற்படவில்லை, ஏற்பட்டிருந்தால் நீங்கள் நிரபராதியாக வாய்ப்பு இருக்குன்னு இப்படி ஒரு லாம் அந்த லாம் சந்தேகத்தை உருவாக்குன வகையில், சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாட்சிகள் எல்லாம் ஏற்புடையதாக இருக்குது, ஐஓகிட்டேருந்து எந்த புலன் விசா எந்த சர்க்கிளும் இல்லை, அப்போ இறுதியாக என்னாச்சு, உங்கள் நீங்கள் உங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து தண்டனையை நோக்கி செல்லுகிறார் என்ற ஒரு ஒரு படும்போது நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும்னா, அதோடு ஒற்றக்கூடாது, இருக்கிற அந்த தகவல்கள் சாட்சியங்களை வந்து உண்மையாக ஏற்றுக்கொண்டாலும் வாதத்திற்காக அகாடமின்றதுக்காக கூட, இந்த வழக்கு இந்த பிரிவு கீழே தண்டிக்கக்கூடியதாக இல்லை, அதை விட குறைவான பிரிவுகளில் தண்டனை. ஒரு ஒரு இந்தியன் பீனல் கூட லார்டு மெக்கன்லே வந்து சாப்டர் வைஸாக எழுதியிருப்பார், ஆனால் ஒவ்வொரு சாப்டர்லேயும் குற்றங்களை வந்து சிறிய அளவிலேருந்து பெரிய அளவுக்கு அடுக்கி அடுக்கி போயிருப்போம், இடையில் வந்து சில எக்ஸப்ஷனல் சொற்கள்லாம் இருக்கும், அதிலேருந்து மேலே இருக்கிறதுலேருந்து இப்போ சார்ஜ் வந்து பெரிய குற்றச்சாட்டுக்கு பெரிய தண்டனைக்குரிய குற்றத்துக்கு வணைந்த பிறகு தண்டனை கொடுக்கும்போது குறைந்த குற்றச்சாட்டுப்பட்ட தண்டனைக்குரிய பிரிவில் தண்டனை வழங்கலாம், ஆனால் மாறாக குறைந்த தண்டனைக்குரிய குற்றச்சாட்டை வணைந்த பிறகு அதிக தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, அப்போ அது வந்து அந்த மொத்த ட்ரையலுமே வந்து செல்லத்தக்கதல்லன்னு ரிமாண்ட் பேக் தான் பண்ணுவாங்க. இந்த நிலையில் வந்து ஆர்கியூ பண்ணணும். இதெல்லாம் வந்து அது இல்லாமல் சில நேரங்களில் என்ன ஆகும்னா, சாட்சிகளாக நீங்கள் அனுமானமாக சொல்லி பாருங்கள், இதில் வந்து சாட்சிகள் தான் அவரை வந்து அவர் வீட்டாண்ட போய் தகராறு பண்ணியிருக்காங்க, அவங்க தான் இதில் பிரச்சனை பண்ணியிருக்க, அதனால தான் இந்த நிகழ்வு நடந்ததுன்னா இந்த சடன் ப்ரோவோகேஷன் அது மாதிரி இருக்குது. தற்காப்பு இவர் தான் முதல்ல அடித்தார், ஆனால் இவர் திருப்பி அடிக்கும்போது பெரிய அளவில் அடிச்சிட்டாருன்னா அது செல்ஃப் டிஃபென்ஸ். இந்த அடிப்படையில் தண்டனை குறைவாக பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும், அதுதான் வந்து குற்றவியல்ல வாதங்கள் செய்வது. இதுக்கு என்ன செய்யணும்னா, நீதிமன்றங்களில் உட்கார்ந்து பொறுமையாக வழக்கறிஞர்கள் வந்து வழக்கு நடத்துவதை நீங்கள் பார்க்கணும், அவங்க எப்படி குறிப்பு எடுக்கிறாங்க. நான்லாம் வந்து ஆரம்பத்தில் ப்ராக்டிஸுக்கு வரும்போது 6வது மாதத்திலே மர்டர் கேஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டேன், நான் ட்ரேட் யூனியன் லீடராக இருந்ததுனால டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரிலாம் நடத்தி பழக்கிறதுனால இங்கே வந்துட்டேன். ஆனால் பெரிய பெரிய ஆஃபீஸில் எனக்கு அப்போ என் நடராஜன், என்டி வானமாமலை, பஞ்சாப கேசன், எங்கள் சீனியர் கமல்நாத் தான் பிரபல வழக்கறிஞர்கள் குற்றம் சென்னையில், அவங்க இந்த சார்ஜ் ஷீட்டை பைண்டு பண்ணி இடையில ரெண்டு வெள்ளை பேப்பர் வச்சு பெரிய இவ்வளோ பெரிய கட்டாக வச்சுக்கிட்டு என்னென்னவோ செய்வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டங்குப்பட்டியில் அழகிய பிணம் என்ற ஒரு சென்சேஷனல் கேஸ் நடத்தும்போது இதெல்லாம் இது இல்லாமல் தான் நடத்தினேன், ஆனால் அதில் விடுதலை பெற்றேன் பல்வேறு வழக்கு, அது வேறு விஷயம்.
ஆனால் இது நீங்கள் அது எல்லாருக்குமே அந்த மாதிரி கடவுள் வாய்ப்பு கிடைக்குமா? நம்ம வந்து அதை பெறுவதற்கு முயற்சி பண்ணும்போது என்ன செய்யணும்? நீதிமன்றங்களில் மற்றவர்கள் என்ன கேள்விகள் கேட்குறாங்க, எதற்காக இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கூர்மையாக கவனித்து நீங்கள் வந்து அந்த குறிப்பு எடுத்துக்கிட்டு இந்த வாதங்களை செய்கிறது நல்லதுன்னு படுது. மிச்ச விஷயங்கள் நம்ம நாளைக்கு பார்ப்போம். காலை வணக்கம்.